ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீவிசிட்டி சுகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துக்க வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூரில் புத்தகபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு 2 BHK ஹவுசஸ்ஸு. சுற்றி எல்லாமே நிறைய இண்டிவிஜுவல் வீடு இருக்குது. மெயின் ரோடு ஆக்சஸ் நல்ல நியர்பை உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அதேமாதிரி வந்து தண்ணி ப்ராப்ளம், இந்த இடத்துல தண்ணி ப்ராப்ளம் இல்லை. நல்லாயிருக்கு, தண்ணிலாம் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடு தான். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி, ஒரு 1264 சதுரடி கொண்ட அந்த லேண்டு, நல்ல ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. அந்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். அந்த வீட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா 85 லட்சம். இதனுடைய மதிப்பு வந்து 85 லட்சம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 2 BHKயோட அப்ரூவ்டோடு அமைஞ்சிருக்கு. லோன் எலிஜிபிள் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் தான் இருக்குது. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். அங்கே அதில் தான் நம்ம போகிறோம். ஒரு பெரிய மாஸ்டர் கார் விடுற மாதிரி, பெரிய கார் விடுற மாதிரி தான் இருக்குது இடம். நல்ல லென்த்தியாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வெளியவே வந்து யாராவது கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா பாத்ரூம் வந்து வெளியவே இருக்குது. அந்த மாதிரி இங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று போட்டிருக்கு. இந்த இடம் தான் டீ பண்ணிக்கலாம். ஸோ படி வெளியவே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ரோட்டை விட குறைஞ்சது எப்படியும் ஒரு 10 அடியாவது இருக்கும். இதோ அவங்க நிற்கிறாங்க இல்லையா, அதோட கீழே தான் இருக்குது ரோடு. கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு மேலே தான் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வீட்டோட ஹைட்டு. கீழே ரோட்டில் இருந்து சொல்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகிறோம். இது வந்து ஒரு பெரிய ஹால், நல்லா ஸ்பேசியஸாக இருக்க ஹால். பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ட்ரன்ஸு. ஹால் ரொம்ப நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் பாருங்கள். ஜன்னல் எவ்வளோ ஜன்னல் வச்சுருக்காங்க, 1, 2, 3, 4, 5 ஜன்னல் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வென்டிலேஷனுக்காக நல்லா கேப் போட்டு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன், அப்ரூவ்டாக இருக்குது. ஸோ இந்த ஹாலு அந்த இது ஒரு பெட்ரூமு, எல்லா பெட்ரூமுக்கும் வந்து ஒரு அட்டாச்சு இருக்குது, பாத்ரூம் இருக்குது. ஸோ வென்டிலேஷன் நல்ல ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா அருமையாக இருக்கு. ஸோ ஒரு பாத்ரூம் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம். ஸோ அண்டர் ஒர்க்கில் இருக்குது, ஆல்மோஸ்ட் 95% கம்ப்ளீட்டடு. ஓகே, இது ஒரு பெட்ரூமு. அண்ட் தென் இன்னொரு பெட்ரூமுக்கு போகலாம். ஸோ இது இன்னொரு பெட்ரூம், நல்ல பெருசாக இருக்குது இந்த பெட்ரூமு. ஸ்டாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் இருக்குது, இந்த பெட்ரூமில் இருக்க ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது. இந்த சர்வீஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது வீட்டோட பேக் சைடு, ஒரு வென்டிலேஷனோட இருக்குது. சுற்றி கிரில்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில்லும் இருக்குது, டோரும் இருக்குது. டோரும் வச்சுருக்காங்க, ஒரு சேஃப்டி கிரில்லும் வைக்கிறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காகலாம் நிறையா ஷேல்ஸு இதெல்லாம் இருக்குது. ஜன்னல் இருக்கு, இங்கேயும் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. ரெண்டு பக்கமும் ஜன்னல் வச்சுருக்காங்க கிச்சனில். ஸோ நல்ல மாடல் கிச்சன் வேணால் மாடல் கிச்சன் பண்ணிடலாம். இந்த மாதிரி இடம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸு. இப்போ மாடியில் மாடிக்கு போகலாம். ஒரு நிமிஷம் அவங்க மாடிக்கு போகிறோம். நல்லா அவலமாக கட்டியிருக்காங்க படி. வீடு வந்து புது வீடு, நல்லாயிருக்கு வீடு, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ மாடி கண்டோம். இப்போ கூலிங் டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க மாடியில்.
கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கு, தண்ணி டேங்க் இருக்குது, ஏரியா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, சுற்றி நிறைய வீடுங்க இருக்குது, நிறைய இண்டிவிஜுவல் வீடுங்க, நிறைய வீடுங்க இருக்குது, பெரிய பெரிய ஃப்ளாட்ஸு, இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு நிறையா இருக்குது எல்லாம் சுற்றி. ஸோ இந்த ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு ஆக்சஸ் ரொம்ப நியர் பே திருத்தங்களா, வண்டிலாம் போகுது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு ஆக்சஸ், அதாவது பைபாஸ் டச்சு நியர்பை உங்களுக்கு. இந்த ஏரியாவில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 1264 சதுரடியோட மதிப்பு வந்து 85 லட்சம். நேரெல்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா தேவைனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நீங்கள் யூடியூப்பில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் இந்த சேனல், நம்ம சேனல். அது யூடியூப்பில் போனீங்கன்னா ஸ்ரீவி சிட்டின்னு சொல்லிட்டு SRI ஸ்பேஸ் வி ஸ்பேஸ் சிட்டி CITY சொல்லிட்டு, இதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு நெட்டில் நம்ம எப்படி நம்ம சர்ச் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். இதுக்கு எதுவும் சார்ஜஸ்லாம் கிடையாது. யாரும் சில பேர் என்ன கேட்டாங்க, அதனால தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதெல்லாம் ஏதாவது டவுன்லோட் பண்ணால் சார்ஜஸ் ஆகுமா, எங்களுக்கு ஏதாவது போகுமா, பணம் போகுமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி இது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற நெட்டு தான், ஒன்றுமே கிடையாது. தெரிஞ்சிக்கலாம் நிறைய ப்ராப்பர்ட்டி பற்றி, நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமா. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச், பை.